ஹலோ கைஸ், சர்வைவர் பாஸ் வால்யூம் 16 உடைய வீக் ஒன் மிஷன்ஸ் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எங்கெங்கே போய் நம்ம கலெக்ட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். அக்கிந்தா மேப்பில் தான் இருக்குது. ஸோ கைஸ், இனிமேல் வீக்லி வீக்லி வந்து நம்ம இந்த மிஷன் வீடியோஸ் போட்டுருவோம். வீக் ஒன் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். வீக் டூவில் தான் இயர்லி மார்னிங்கே வந்து கைஸ் பார்த்துக்கோங்க. வீக் ஒன்று ஆடு மற்ற வேலையில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மிஷன் முடிக்கிறதுக்கு நல்லா பார்த்துக்குங்க. நம்ம பேரடைஸை போகணும். பேரடைஸில் நேராக அந்த முக்கு சந்திருக்குல்ல, சும்மா சொன்னேன், சென்ட்ரல் பில்டிங்லாம் இல்லை, சைடில் வந்து இந்த மாதிரி பில்டிங்ஸ் இருக்கும்ல, அந்த பில்டிங்ஸில் போயிட்டே இருந்தீங்கன்னா லெஃப்டில் இல்லை ரைட்டில் இருக்கிற இந்த மாதிரி இந்த டேபிள் குட்டி குட்டி டேபிள் மேலே இருக்கும். ஸோ அதை வந்து மூணு கலெக்ட் பண்ணணும். சைடில் இருக்கிற எல்லா டேபிள் மேலேயுமே செக் பண்ணுங்கள். சில டைம் சில இடத்துல இருக்கும் குட்டி டேபிள் இருக்கும், அப்புறம் சில டைம் இந்த மாதிரி சென்ட்ரல் இருக்கிற பெரிய டேபிள் மேலே இருக்கும். ஸோ மறந்துடாமல் எல்லா இடத்துலையும் செக் பண்ணுங்கள். இது இவ்வளோ தான் ஃபஸ்ட் மிஷின். டோட்டலாக நம்ம மூணு தான் எடுக்கணும். மூணு எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து நேராக சென்ட்ரல் போகிறோம், பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் கைஸ். நம்ம பஸ் ஸ்டாண்டு இல்லை, பஸ் ஸ்டாப்புக்கு. ஸோ நீங்கள் பேரடைஸில் பார்த்தீங்கன்னா நான் மார்க் வைக்கிறேன் பாருங்கள், எல்லோ மார்க்கில் இருக்கிற அந்த பில்டிங்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து இருக்கும். மேக்ஸிமம் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு இருக்கும், ரெண்டு பேர் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்த்து எடுக்கணும்னா திருப்பி இன்னொரு டைம் போய் கூட்டிகிட்டு போய் எடுத்துக்கணும். அடுத்து சென்டருக்கு நேராக பஸ் ஸ்டாப்பு போனோம்னா, சி நான் நிறுத்தின பக்கமாக நிறுத்தினீங்கன்னா அந்த இடத்துல மொத்தமாக மூணு பஸ் ஸ்டாப் இருக்குது. ஓகேவா, மூணு பஸ் ஸ்டாப் இருக்குன்னா அப்போ மொத்தமாக ஆறு இந்த மாதிரி பஸ் நிற்கிற இது பேர் என்ன, பஸ் ஸ்டாண்டுனே வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். சரி, ரோடு ஆப்போசிட்டில் இப்போ நான் நிறுத்தின பக்கம் ரெண்டு இருக்குது. ஓகேவா, இதே மாதிரி இப்போ மேப்பை ஜூம் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்கள். பக்கத்தில் பக்கத்தில் இருக்கீங்க, சென்ட்ரலில் மொத்தமாக அஞ்சு பஸ் ஸ்டாப் இருக்குது கைஸ். இங்கே பாருங்க, ஒன்று ரெண்டு மூணு அஞ்சுக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளவோ இருந்துட்டு போகுது. ஆனால் பக்கத்தில் இப்போ நான் மார்க் வச்ச பக்கத்தில் மூணு இருக்குது. சரி, அதில் போய் தேடி கலெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து திருப்பி ஸ்பான் ஆகாது. சில ஐட்டம் வந்து திருப்பி ஸ்பான் ஆகும். ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கும்ல, அது மட்டும் திருப்பி ஸ்பான் ஆகும். இந்த மாதிரி மூணு கலெக்ட் பண்ணுறது அஞ்சு கலெக்ட் பண்ணுறதால வந்து திருப்பி ஸ்பான் ஆகாது. ஸோ இது நீங்கள் தனித்தனியாக தான் போய் எடுத்துக்கணும். சோலோ மேட்ச் போய் எடுத்துக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போனீங்கன்னா திருப்பி ஸ்பான் ஆகாது. இந்த வாரத்தை மிஷினில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் திருப்பி ஸ்பான் ஆகும். அது நம்ம அடுத்து எடுக்க போகிறது மிச்சம் ரெண்டு. இந்த பேரடைஸில் எடுத்ததுமே இங்கிருந்து நான் எடுத்துட்டேன்னா அது திருப்பி ஸ்பான் ஆகாது. இப்போது பேரடைஸில் இருக்கிறதும் அதே மாதிரி தான், திருப்பி ஸ்பான் ஆகாது. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து தான் எடுக்கணும் நம்ம. ஸோ இது ஒரு ஆளுக்கு ஒரு டைம்ங்கிற மாதிரி தான் வந்து எடுக்க முடியும். ஒரு ஆள் மட்டும்தான் ஒரே ஒரு டைமில் எடுக்க முடியும், ரெண்டு மூணு பேரில் எடுக்க முடியாது. அடுத்து ஆஸ்ட்ரோ, நேராக ஆஸ்ட்ரோவோட மெயின் பில்டிங்குள்ளே நுழையிறோம் கைஸ். நம்ம நேராக ஆஸ்ட்ரோவோட மெயின் பில்டிங்குள்ளே நுழைஞ்சு நம்ம மேலே அப்படியே போனோம்னா ஒரு செவுத்தில் ஒன்று மாட்டி வச்சுருப்பாங்க, அது பார்த்துக்குங்க. இதுதான் அது, இதையும் எடுத்துக்குங்க. வேஹூ ஒய் ஐஎம் ஹியர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒன்று. சி இது வந்து திருப்பி ஸ்பான் ஆகும் கைஸ். இந்த மாதிரி ஒரே ஒரு ஐட்டம் இருக்குது திருப்பி ஸ்பான் ஆகும். ஸோ நம்ம இந்த மூணுமே கலெக்ட் பண்ணிட்டோம் கைஸ். நெக்ஸ்ட் வீக்கில் திருப்பியும் நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி மார்னிங் ஏர்லியராகவே ஷார்ப்பாக கொண்டு வந்துடுறேன் கைஸ். வீடியோ போட்டுறேன். ஷைனிங் ஆஃப் தமிழ் சொல்லன். பை பை கைஸ்.